இன்னைக்கு நான் இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டுட்டு தோல் எடுத்தோன்னா நம்ம ஈஸியாக தோல் வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கு தோல் எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி நிழலில் காய வச்சு எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் காய வச்சுருக்கேன். நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். 200 கிராம் பாதாம் பருப்புக்கு 50 கிராம் முந்திரி பருப்பு நான் எடுத்திருக்கேன். சாதாரணமாக எல்லோரும் பாதாம் மிக்ஸுக்கு பிஸ்தா எடுப்பாங்க. நான் ஆனால் பிஸ்தா சேர்க்காமல் இன்றைக்கி வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலை உப்பு போடாமல் வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 150 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் கிட்ட நான் ஏலக்காய் தோல் எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதோட கூட 1 டேபிள் ஸ்பூன் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இது துளசி பிராண்டு. எந்த எல்லா அரிசியும் எடுக்கக்கூடாது. நல்லா ஸ்மெல் உள்ள அரிசி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் எடுத்துக்கணும். நம்ம இந்தியா கேட் கூட எடுத்துக்கலாம். நமக்கு வாஷ் பண்ணும்போதே பிரியாணியோட ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் உள்ள அரிசி தான் எடுக்கணும். நான் இன்றைக்கி துளசி பிராண்ட் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சத இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி ஒன்று பொரிஞ்சு வரணும். இது இப்போ நல்லா வாசனை வருது, கலர் வந்து மாறக்கூடாது. இப்போ அதை நான் எடுத்து மாற்றிக்கிறேன். அடுத்தது நம்ம பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் ரொம்ப செவந்து போகாமல் ஆனால் நல்லா வறுத்துக்கணும். இது இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, ஆனால் செவக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கூட நான் வேர்க்கடலை, இது வறுத்தது தான், அதில் பாதி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த சூட்டிலேயே இது இருந்துட்டு நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணலாம். இதுலேருந்து நான் இவ்வளோ வேர்க்கடலை மட்டும் இதில் போடாமல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக பாதாம் பருப்பும் முந்திரியும் வேர்க்கடலை நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்தேன், இதை மட்டும் நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சுகரை அரைச்சிக்கலாம். சுகர் கொஞ்சமாக போட்டுட்டு அதோட ஏலக்காய் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சுகரும் சேர்த்துக்கிறேன், அதுவும் நல்ல. இப்போ இதில் நான் எடுத்து வச்ச மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நட்ஸை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்ச பருப்புகளையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தறி தறியாக தான் அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இப்போ இதையும் நான் பொடி பண்ணி எடுத்துட்டேன். இதையும் அதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துட்டேன். நான் எப்போவுமே கொஞ்சம் தறி தறிப்பாக தான் பொடி பண்ணி வச்சுப்பேன். அது குடிக்கும்போது வாயில் கடிக்கும்போது நல்லா இருக்கும் அந்த பருப்பெல்லாம், அதுக்காக தான். நம்ம அரிசி சேர்க்கறதுனால நம்மளோட பாதாம் ட்ரிங்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதுவும் குல்ஃபிக்கெல்லாம் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நான் ஜில்லுன்னு தான் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜில்லான பால்லையோ இல்லை சூடான பால்லையோ எப்படி வேணாலும் இது கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் எவ்வளோ சத்து இருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ரொம்ப நைஸாக தான் பிடிக்கும்னா நீங்கள் நைஸாகவே பொடி பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் குறை குறைன்னு அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது அவ்வளவுதாங்க, நம்மளோட சுவையான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மேலே நட்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப